கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்கள் எல்லோரையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக, ஜேடிகே என்று சொல்கிற இந்த தொலைக்காட்சி வழியாக நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த தொலைக்காட்சியானது 2004வது ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் ஆண்டவருடைய கிருபைகளை இந்த உலகம் முழுவதும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை அவர்களுக்குள்ளே கொடுத்திருந்தார். ஆனால் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபை இந்த பகுதியில், திருநெல்வேலி என்று சொல்லுகிற இந்த பகுதியில் முழுவதும், இந்த மாவட்டம் முழுவதும் தெரிவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த தொலைக்காட்சியை அருமையான டாக்டர் ராஜா அலெக்சாண்டர் அவர்கள், அவர்களுடைய மகன் கென்சிங்ஸ்டன் பாலசிங் அவர்கள், அவர்கள் இணைந்து இந்த தொலைக்காட்சியை அவர்கள் ஊழியமாக செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அருமையானவர்களே, இது தொடங்கப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவ சேனல்ஸ் இதுபோன்று கிறிஸ்துவை மாத்திரமே அறிவிக்கின்ற சேனல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக அந்த நாட்களில் இருந்தது. ஆகவே இதுதான் முதலாவதாக கிறிஸ்டியன் சேனலாக இந்த பகுதிகளில், தென்னிந்தியாவின் தெற்கு பகுதியான இந்த திருநெல்வேலியில் முதலாவதாக ஒரு நல்லதொரு கிறிஸ்டியன் சேனலாக, முழுவதுமே கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற ஒரு சேனல்ஸாக ஆண்டவர் இதை நமக்கு மாற்றி கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்தினாலே அருமையான தேவனுடைய மனிதர்கள் டாக்டர் ராஜா அலெக்சாண்டர் அவர்களுக்கும், அருமையான தேவனுடைய மனிதர் சகோதரர் பாலசிங் அவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த மினிஸ்ட்ரியை அவர்கள் ஆரம்பித்த நாட்கள் முதற்கொண்டு ஏராளமான சவால்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் தாண்டி 20 ஆண்டுகளாக கடந்து வருவதற்கு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே புதிய ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொடுத்த இந்த தரிசனத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக, ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நான் சொன்னது போல் இன்றைக்கு இது தமிழகம் முழுவதிலும் தொலைக்காட்சிகளில் தெரியப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சியை உலகத்தின் பல பகுதிகளிலும் இன்டர்நெட் மீடியம் மூலமாக நிறைய பேர் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உண்மையாகவே ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்டர்நெட் மீடியம் மூலமாகவும் உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்கும்படி உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரங்களும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அநேக நிகழ்ச்சிகள் மற்ற கண்ட்ரீஸில் உள்ள திருச்சபை மக்கள் கூட அதை கொடுக்கிறார்கள். ஸோ இதன் மூலமாக உலகம் முழுவதுமாக இந்த தொலைக்காட்சி ஊழியம் செய்யப்படும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவள் கொடுத்திருக்கிற இந்த தரிசனம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றப்பட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து பலத்தையும் கிருபையையும் ஞானத்தையும் சகாயத்தையும் அவர் கொடுத்தருள்வார். நிச்சயமாக இந்த பூமியில் கடவுளுடைய வழிகளை நாம் சொல்லியே ஆக வேண்டும். ஆண்டவருடைய வழிகளை இந்த பூமியில் பிசாசானவன் மனிதர்களுக்கு தெரிய விடாதபடிக்கு அநேக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டுள்ள மனிதர்கள், விசுவாசத்தில் ஆண்டவரோடு கூட தேறின மனிதர்கள் அநேகர் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பல செய்திகளை பல விதங்களில் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த தொலைக்காட்சி ஊழியம் மூலமாக ஆண்டவர் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதை செய்வதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் இந்த ஊழியத்தில்
இந்த அருமையான பிள்ளைகளோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாக. விசேஷமாக இந்த ஊழியத்தை மிக சிறப்பாக இப்பொழுது அருமையான தேவனுடைய மனிதர் திரு பாலசிங் அவருடைய துணைவியார் திருமதி ராகினி பாலசிங் அவர்கள் மிக நேர்த்தியாக இந்த ஊழியங்கள் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் இதை பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொடுத்த நிறைய தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை செய்து வருவதை நினைத்து நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அருமையான குடும்பம் நான் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற திருநெல்வேலி திருமண்டலம் குலவணிகர்புரம் என்கிற சேகரத்தில் அங்கே உள்ள கிறிஸ்து ஆலயம் என்று சொல்கிற திருச்சபையில் இந்த குடும்பங்கள் அங்கமாக இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அந்த திருச்சபையிலேயும் வல்லமையாக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாராக. எங்களுடைய திருச்சபையின் ஒரு குடும்பம் இப்படியாக உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கும்போது நிச்சயமாகவே எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து களி கூறுகிறது. வேதத்தில் தானியேலின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் 3 வசனம் இப்படியாக சொல்கிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எந்தெண்டைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லும். அருமையானவர்களே, இந்த தெய்வீக ஞானத்தை தெய்வன் ஞானத்தை இந்த உலகத்தின் மக்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கு உலகத்தின் ஞானம் என்ன, இந்த தெய்வத்தினுடைய ஞானம் என்ன என்பதை அறிய முடியாதவர்களாக இன்றைக்கு விளைந்த காலங்களில் மனிதர்களினுடைய அழுத்தங்கள் பல நிலைகளிலே மனிதர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப முடியாதபடிக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பாரமெல்லாம் இந்த சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், வரும் கால இந்த சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக திருச்சபையாக இப்படி பல சேனல்ஸாக டிவி சேனல்ஸ் இன்னும் பல நிலைகளிலே இந்த ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும். வெறுமையாக திருச்சபையினல் மட்டுமே இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்களை நாம் நெருங்க முடியாது. திருச்சபையில் அத்தனை மக்களும் இதுபோல அநேக காரியங்களில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்ற அந்த பணியில் திருச்சபையின் மக்கள் எல்லோருமே விசுவாசத்திலே தேறினவர்கள் அனைவரும் நாம் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பணியெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் தேவன் யார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். எப்படியாவது ஜனங்கள் நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். எப்படியாவது ஜனங்கள் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னால் நம்ம வாழ்கிற இந்த உலகம் மிக குழப்பம் நிறைந்த ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும்போது அதிலே நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற செய்திகள் எது உண்மையானவை எது உண்மையற்றவைகள் என்று சொல்லி நமக்கு தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் அந்த சூழ்நிலையில் இதுபோன்று தேவ ஆவியானவரால் தேவனுடைய ஆவியானவரால் இயக்கப்பட்டு இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் இந்த ஊழியத்தில் 20 இதில் பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த அருமையான இந்த குடும்பத்தாரோடு அநேக மக்கள் ஜபிக்கிறார்கள். அநேக மக்கள் இதற்கு பொருளாதாரத்தில் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 20 பொருளாதாரத்தில் அருமையான இந்த பிள்ளைகளை தாங்கின மக்கள் இவர்களை ஜபத்தில் நினைத்த மக்கள்
எல்லாருக்காகவும் நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இவ்வளவு இதன் மூலமாக நீங்கள் உங்களில் பலர் இதில் நீங்கள் பயன்பெற்று கொண்டிருப்பீர்கள். இதற்காக நீங்களும் உற்சாகமாக நீங்கள் ஜபிக்க ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியம் மிக சிறப்பாக இன்னும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று தேவனுடைய வழிகள் இந்த பூமியில் அறிவிக்கப்படவும் தேவ பலன் இந்த பூமியில் நிரப்பப்படவும் இந்த பூமியில் வாழ்கின்ற மக்கள் அரண்களையெல்லாம் நிர்மூலமாக்குகின்ற தெய்வ பலத்தை பெற்றவர்களாய் விளங்குவோம். இது போன்ற டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு அன்று விளங்க நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இதை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை நாம் அனுபவியாமல் போவதில்லை. நிச்சயமாய் அதனுடைய பங்கை நாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிர்வரும் காலத்தில் தந்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து மறுபடியுமாக இந்த ஜேடிகே என்று சொல்கிற இந்த தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மனிதர்கள் டாக்டர் ராஜா அலெக்சாண்டர், அருமையான தேவனுடைய மனித சகோதரர் பாலசிங், அருமையான சகோதரி ராக்கினி பாலசிங் அவர்கள், இவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இவர்களை ஜபத்தினாலே நாம் தாங்குவோம். நிச்சயமாக ஆண்டவர் இவர்களுக்குள்ளே புதிய கிருபைகளை தந்து இவர்களுக்குள்ளே அவருடைய ஞானத்தை கொடுத்து அவருடைய பலத்தை தந்து அவருடைய தைரியத்தை கொடுத்து ஆண்டவர் இவர்களை தொடர்ந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாக விளங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வராக. கர்த்தர்தாமே இந்த அருமையான குடும்பத்தினரையும் இவர்களோடு இணைந்து செயல்படுகிற அனைத்து மக்களையும் இந்த டிவி ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக. நாம் இப்பொழுதும் இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக மறுபடியுமாக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, 2004 ஆண்டில் இந்த அருமையான டிவி ஊழியத்தை துவங்குவதற்கு ஆண்டவர் நீ அருமையான பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தீர். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தரிசனங்கள் உள்ளவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான இந்த தரிசனங்களை கொண்ட இந்த அருமையான பிள்ளைகளோடு ஆண்டவர் 20 ஆண்டவரை இணைந்து கொண்டான எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதற்குரிய மேன்மைகளையும் பலன்களையும் உம்முடைய பிள்ளைகள் வரப்போகின்ற காலங்களில் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை இந்தியாவில் தமிழகம் முழுவதும் தொலைக்காட்சியிலே பார்க்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஊழியத்தின் மூலமாக சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே மக்களுடைய மனதிலே ஆழமாக வேரூன்றி பதிந்து அதனுடைய உள்ளங்களிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து ஆண்டவரே நாங்களும் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக விளங்குவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அதுபோலவே உலகத்தின் பல பகுதிகளிலே இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேதனையில் ஆண்டவரே இயக்கங்களோடு இதை கவனிக்கின்ற போது இது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஆண்டவரே இது பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. இதன் மூலமாக அநேகர் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே ஆகாயத்தில் மண்டலத்திலே அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறவன் மாத்திரமே இந்த உலகத்தில் ஞானவான் என்று சொல்லி முடிய வேதம் சொல்லுகிறேன். அந்த ஞானவான்களாய் இந்த அருமையான பிள்ளைகளை நிலைநிறுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் இதை தாங்குகிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே இந்த அருமையான ஊழியமானது கர்த்தராகிய நீர் மறுபடியுமாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் வரையில் ஆண்டவருடைய இந்த ஊழியம் சிறப்பாய் செய்யப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். நீர் வரும் வரையில் இந்த ஊழியங்கள் செய்யப்பட்டு தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த
உதவி செய்ய வேண்டும் என்று இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.